அலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணாய கிருஷ்ணாய கோவிந்தாய. அனைத்து மக்களுக்கும் ஜோதிட சரவணன் ஆகிய என்னுடைய காலை வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட்ல நீங்க கேக்குற கேள்விக்கு நாம வந்து பதில் சொல்றோம். கமாண்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு காதலி வீட்டில இருந்து தலையணையை எடுத்து வருவது போல ஒரு கனவு கண்டேன், இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரே ஒரு 5 நிமிஷம் முன்னால ஒரு பெண் வீட்டிலிருந்து தலையணை எடுத்து வருவது போல கனவு கண்டேன், இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்து குரு உரையில இந்த கேள்வி கேட்கப்பட்டது. தமிழன் சேனல் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர். இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, காதலி வீட்டிலிருந்து தலையணை எடுத்து வருவது அப்படின்னு சொல்றதுக்கு, விரைவில் இவருக்கு திருமணம் ஆக போகுது, வீடு மாற வேண்டியது இருக்கும், வீடு மாறதுக்கு இவர் தயாராக இருக்கணும், திருமணம் ஆகி தனி வீட்டுக்கு போகிற மாதிரி இவருக்கு ஒரு அமைப்பு வருது. இதே தமிழன் சேனல் வந்து முயலை பிடித்து வைத்து கொண்டேன், ஒரு கனவு கண்டேன், இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குற. முயல் வந்து பார்க்கும்போது, முயல் வந்து ஒருத்தருக்கு கிடைச்சா நல்லது நடக்கும், முயல் அப்படிங்கிறத பார்த்தா வாழ்க்கையிலே மேன்மை, முயல் இறந்து கிடக்குது, முயல் தப்பிக்குது நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் நஷ்டம், தீய பலன்கள். இப்போ வந்து முயல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி பலனாக எடுத்துக்கலாம். இது வந்து சிறப்பான கனவுகள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சரவணகுமார் அப்படிங்கிறவங்க, இவங்க கரூர்லேருந்து கேட்டிருக்காங்க, கனவிலே அடுப்பை அடுத்தவங்க எடுத்து செல்வது போல வந்தால் என்ன பலன் அப்படின்னு. அடுப்பை வந்து நம்ம வீட்டு அடுப்பை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன பலன்? அடுப்பில் வந்து பூனை தூங்குனா வறுமை வரும் அப்படின்னு அர்த்தம். அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்து அப்படின்னா தொழில் அபிவிருத்தி லாபம் அப்படின்னு அர்த்தம். அடுப்பை இன்னொருத்தங்க நம்ம அடுப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நமக்கு தொழில் அபிவிருத்தி லாபம், நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு புது தொழில் தொடங்கக்கூடிய யோகமோ இல்லாட்டா பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலில் முன்னேற்றங்களோ வர்றதுக்கான அமைப்பாக தான் சொல்லலாம். ஏன்னா இது அடுப்பு வந்து அணைஞ்சு கிடக்கிறது, அடுப்பில் பூணு இருக்குது அப்படிங்கிறது கெட்ட பலன், எடுத்து செல்வது சிறப்பு பலன் தான். அதனால் நீங்கள் பயப்படுறதுக்கான தேவையெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து ரித்தனியா அருண் அப்படிங்கிறவங்க சந்திர ஓரில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார், ஐ ஆம் 4 மந்த் ப்ரெக்னன்ட், எங்கள் வீட்டில் வெளியில் டெய்லியும் தேரை இருக்குது, அது என் மேலே பற்றுமோன்னு பயமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது பக்கத்தில், அதாவது ஒரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்காக மட்டும் கட்டப்பட்டது அல்ல. அதாவது ஒரு வீட்டில் நம்ம நினைப்போம், இந்த வீட்டுக்காண்டி நிறைய பேர் சண்டை போடுவாங்க, அந்த வீட்டில் ஒரு கணவன் மனைவி குழந்தை 3 பேர் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த வீட்டில் வந்து ஒரு 1000 கணக்கான பல்லி, ஒரு 100 பல்லி, ஒரு 1000 எறும்பு, இப்படி சின்ன சின்ன உயிரினங்களுக்காக ஆனது தான் வீடு. ஒரு வீட்டுக்கு ஒரு பெருச்சாளி, 2 எலி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கிராமங்களில். ஒரு வீட்டை நம்பி ஒரு 1000கணக்கான உயிர்கள், 1000கணக்கான உயிர்கள் வந்து வாழுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு வீடுனா கரப்பான் பூச்சி இருக்கும், இந்த மாதிரி தேரைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காண்டி நம்ம உயிரினத்தை அழிக்க முடியாது. உங்களுக்கு மன பயத்துக்காக நீங்கள் வந்து மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு சொல்லி, மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை வந்து சொல்லணும். இது வந்து ஒரு உயிர் தரும் மந்திரம். இந்த மந்திரம் வந்து விபத்து நடக்கிறதுக்கு, அரபம் தீண்டல், இந்த பாம்பு தீண்டுமோங்கிற பயம் இருக்கிறது, தீ விபத்து, நோய் நிவர்த்தி, அதாவது எதாவது நம்மளை தீண்டிருமோ அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரம். இது வந்து ஒரு மோட்ச மந்திரம், மரணத்தை வெற்றி கொள்ளும் ஒரு மந்திரம். நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லணும். இது மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை நீங்கள் காலையில் சொல்லுங்கள். உங்களுக்கு பயம் வரும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். குளிச்சுட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து பயபக்தியோட ஒரு மந்திரத்தை உள்ளன்போடு சொல்லும்போது அது நமக்கு வந்து பய உணர்ச்சியை போக்கும். ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தி புஷ்டி வர்த்தனம் உர்வாருக மிக பந்தனாத் மிருத்யோர் முட்சிய மாமிருதாத். அதாவது
ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உர்வாருக மிக வந்தனாத் மிருத்தியோர் முச்சிய மாமிருதாத். ஸ்கிரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி நான் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து இது பண்ணுங்க. அப்புறம் பிரேமலதா அடுத்த கேள்வி, சந்திர ஓரையில் இவங்க வந்து நியூ ப்ளூ கலர் சுடிதார் ஜவுளி கடையிலே வாங்குற மாதிரி கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ப்ளூ கலர் அப்படிங்கிற ஆடைகளை தரிப்பவர் கிருஷ்ண பகவான். இப்போ கண்ணனை கும்பிடலாம், குருவாயூர் சென்று வரலாம், நன்மைகளை இது எதிர்பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரக்கூடியது, அதாவது பெரிய அதிர்ஷ்டங்கள்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன யோகங்களை கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லலாம். மோசமான கனவு அல்ல. நீங்கள் வந்து கண்ணனை கும்பிடலாம், இப்போ இல்லைன்னா கண்ணனுடைய பாடல்களை கேட்கலாம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே உருசோத்தமன் புகழ் பாடல்களே, இந்த மாதிரிலாம் வருது. சந்திர ஓரையில் அடுத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஐயா என்னோட கனவில் ட்ரெயின் போகுதுன்னு பார்த்துக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு, இதுக்கு என்ன பலன்னு கேட்டிருக்காரு. ட்ரெயின் போகிறத பார்க்குறாரு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்த காதலர்கள் ஒன்று சூடுவர், இல்லைன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க திரும்பி சேர்ந்துக்குவாங்க, சேரக்கூடிய காலம் வருது அப்படிங்கிறது அர்த்தம். இது சந்திர ஓரையில் பெரிய வேறு வேறு ஊரில் கூட இருக்கலாம், கணவன் மனைவி உள்ளட குழந்தை இந்த மாதிரி, இது வந்து நல்ல பலன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இது இவ்வளவு நேரம் இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.